ஹாய் டியூட்ஸ், நம்ம எங்க இருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க சங்கீர் ஹோட்டலில் தான் இருக்கோம். எல்லாரும் அப்படியே முன்னாடி வாங்க. இப்போதான் நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் எடுக்கிறோம். இந்த கோட்டையை கட்டி யாருனா கிபி 15 நூற்றாண்டுல விஜயநகர பேரரசா கட்டினாரு. அவர்கிட்டிருந்து அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கைப்பற்றினாரு. அவர்கிட்டிருந்து இப்போ நம்ம தமிழ்நாடு தொழில்துறை இந்த கோட்டையை கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அப்படியே எல்லாரும் சார் எடுத்து வாங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த இந்த கல்லுக்கெல்லாம் எங்கேயுமே போகாம இந்த கோட்டையிலிருந்து இந்த கோட்டையில சுரங்க பாதைக்காக தோன்ன குழியிலிருந்து குழியிலிருந்து இந்த கல்ல எடுத்து இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, யாராவது தாக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பக்கம் சுரங்க பாதைலாம் இருக்கு. இதுதான் இந்த கோவில் என்ட்ரன்ஸ். மிச்சாலும் நான் அப்போ இன்னொரு வீடியில் காட்டுறேன். இந்த கோட்டையோட தெப்ப குளம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தண்ணிக்கு எல்லாமே இந்த கோட்டையில் இந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க, வெளியே எங்கேயும் போகாமல். அந்த காலத்தில் மசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம தான் இப்போலாம் வெட்டி சுற்றிட்டு இருக்கோம். அங்கே ஒரு கோயிலுக்கு என்ன கோயிலும் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் டியூட்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதான் இந்த கோட்டையில் வந்து முதல் நுழைவாயில். இதான் இந்த கோட்டையோட ரெண்டாவது நுழைவாயில். இப்போ நான் அடுத்து மேலே மேலே போயிட்டுருக்கேன் வாங்க. இந்த கோவையை வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் தந்திரமாக அட்டாக் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து அட்டாக் பண்ணுறவங்க எல்லாமே நேராக தான் வருவாங்க. ஆனால் நேராக வரத்துக்குள்ளே இங்கேருந்தெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. வாங்க என்ன போகலாம் பாருங்கள். அந்த காலத்தில் எல்லாம் யோசிச்சு எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும். எதுக்குன்னா இந்த மலை சுற்றி எங்கே மழை பெஞ்சாலும் எல்லாமே கீழே தான் வரும். அதுக்காக வந்து அந்த காலத்தில் தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கே வர தண்ணி எல்லாமே அந்த தெப்பக்காலத்தை போகிறதுக்காக எல்லா பக்கம் இந்த மாதிரி ஒரு சபையில் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எல்லாம் எப்படி யோசிச்சு கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டைக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அது என்னென்னா, தமிழ்நாட்டை கட்டப்பட்ட மலை மேலே கட்டின கோட்டையிலேயே இதுதான் மிகப்பெரிய பெரிய கோட்டைன்னு சொல்கிறாங்க எல்லோரும். எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் மிக உயரமான கோட்டை தமிழ்நாட்டில் கட்டினதுலேயே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாருமே அந்த இடத்துல பீரிங் எங்கிறதுக்காக ஒரு கேப் மாதிரி விட்டுருப்பாங்க பாருங்கள். எல்லா இடத்துலையும் இருக்கும். இதோ அங்கே ஒன்று, இதோ ரெண்டு, இதோ அங்கே ஒன்று மூணு, இதோ இந்த பக்கம் பாருங்கள் நாலு. இது வாங்க, அங்கே போய் எல்லாம் கிட்டத்தட்ட காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அதிகமாக எல்லாம் இந்த இடத்துக்கு வரேன் காரணம் எல்லாம் இப்படி இருக்காது தான். அந்த காலத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கோட்டையெல்லாம் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும். நம்ம எங்களால் ஏறக்கூட முடியல இந்த இடத்துக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க, ஆனால் இப்படி போட்டு வச்சுருக்காங்க எல்லாருமே. அங்கே பாருங்க, அந்த பக்கம் சுரங்க பாதையெல்லாம் கூட இருக்குது. அம்மா மேலே போவோம் வாங்க. அப்போ ஃபைனலி நம்ம எல்லோரும் மேலே வந்துட்டோம். எல்லாருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லோரும் அப்படியே கொஞ்சம் ஸ்டாச்சு பாருங்கள். இது வந்து ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி, இது வந்து உட்காந்துட்டு சங்குதுற மாதிரி, இது வந்து கீழே படுத்துருக்கிற மாதிரி, இது வந்து கீழே இறங்குற மாதிரி தலையெல்லாம் இருக்குது. ஒரே கல்லில் இப்படி நாலு முகம் இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஹாய், எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மழை உச்சியில் இருக்கோம். இங்கே எங்கே மழை பெஞ்சாலும் தண்ணிக்கு எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இங்கே எங்கே மழை பெஞ்சாலும் எல்லாமே இந்த குட்டைக்கு தான் வரும். இந்த குட்டையில தண்ணி கீழே நாம் ஒரு குளம் பார்த்தோம்ல அங்கே தான் போகுது. அந்த மாதிரி தான் இந்த ஆர்கிடெக்சரே பண்ணியிருக்காங்க. எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஃபைனலி இங்கே வந்து இங்கே எல்லாம் வரம்போது தண்ணி பாட்டில் எடுத்துனாங்க. தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. ஆனால் இங்கே குடிநீர் இருக்குது. தண்ணி தான் அங்கெல்லாம் குடித்தோம். நல்லா தான் இருக்குது. நீங்களும் கவனம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் மேலே போயிட்டு இருக்கிறதா காமிக்கிறோம். மன்னர் காலத்தில் தான் யூஸ் பண்ணாங்க. ஃபைனலி காய்ஸ், இங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். கோட்டைன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கோட்டைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் மேலே எதுவுமே இல்லை. ரெண்டு மூணு கோயில், ஒரே ஒரு முஸ்லீம் கோயில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு 10 குரூப் செக்கல் இருக்குது. அவ்வளோதான். இங்கே ரெண்டாவது தண்ணிக்கெலாம் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. கீழேருந்து வர வரமாக இருந்து தண்ணி எடுத்து வந்துருங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நாங்களே ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். பட் ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு எங்களையில் எதுவும் திட்டிடாதீங்க. நீங்கள் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு இடம் எல்லாம் வந்து பாருங்கள். நல்லா தான் இருக்கும். மறக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பை.